வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை நாள் மே 24. தலைப்பு கேள்வியாக உள்ளது. மகரிஷி அவர்களே, முன் 7 பிறவி பின் 7 பிறவிகள் என்று சொல்கிறார்களே, அதன் பொருள் என்ன என்று மகரிஷியிடம் கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு மகரிஷி பதில் அளிக்கும் விதமாக, பதில்: பிறவிகள் 7 மட்டும் என்பதல்ல, அவை பெருங்கடலாக நீளும். செயல்பதிவு அல்லது வினைப்பதிவு என்பது ஒரு முறை நம்மிடம் பதிந்து விட்டதென்றால் அது மீண்டும் பிரதிபலிக்காமல் செயலிழக்க செய்ய 7 தலைமுறைகள் ஆகும். அதாவது ஒரு தலைமுறை என்பது 20 ஆண்டுகள் என்று வைத்துள்ளார்கள். ஒரு செயலின் பதிவுக்கு 140 ஆண்டுகள் வரை திரும்ப திரும்ப பிரதிபலிக்கும் வேகம் உண்டு. அதன் பிறகு அது வான்காந்த ஆற்றலால் தானாகவே மறைந்துவிடும். இதில் எந்த தலைமுறையில் அந்த பதிவிற்கு பிரதிபலிக்கும் வாய்ப்பை கொடுத்தாலும் அந்த பதிவை புதுப்பித்து கொண்டதாகும். அங்கிருந்து அது மேலும் 7 தலைமுறைகளுக்கு எழுச்சி வேகம் பெறும். அதனாலேயே ஒரு செயலின் பதிவுக்கு 7 தலைமுறைகளிலும் விளைவு வரும் என்பதை 7 பிறவிகள் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். தனக்கு முன்பு தாய் தந்தை வழியாக 7 தலைமுறைகளில் பெற்ற பதிவுகளை முன் 7 பிறவி என்றும், அப்பதிவுகள் புதுப்பிக்கப்பட்டாலோ அல்லது புதியன செய்தாலோ அவை மேலும் 7 தலைமுறைகள் தொடரும் என்பதை பின் 7 பிறவிகள் என்றும் கொள்ள வேண்டும். வாழ்க வளம்.